ஆப்பிரிக்காவை சேர்ந்த பழங்குடி இன மக்கள் வந்து உயிரணுக்கள், அதாவது நம்ம விந்தணுக்கள் இருக்கு தெரியுமா, ஸ்பெர்ம்ஸ், அதை வந்து அவங்க குழந்தைகளுக்கு வந்து குடிக்க கொடுக்கறாங்க. அது ஒரு பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எதுக்காக அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க, சோ இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது, இதுல என்ன நம்பிக்கை இருக்கு, இது வந்து ஒரு 6 கட்டங்களா வந்து இருக்கும். சோ அதெல்லாம் என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்ற எல்லாத்தையுமே வீடியோல பாக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ், இந்த மாதிரியான புது புது விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சோ ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வேர்ல்ட வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்குமே, ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்களுக்குமே தனித்தனி பாரம்பரியம் இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுல ரொம்பவுமே இன்னும் ஃபாலோ பண்றவங்க பழங்குடியின மக்கள், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிவியரா ஒரு சில ஆக்சன்ஸ் வந்து, அதாவது ஒரு சில பாரம்பரியங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பழங்குடியின மக்கள் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, அதாவது நாகரிக வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க. பட் ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்களேன், ஆப்பிரிக்கால இன்னுமே நிறைய பழங்குடியின மக்கள் வந்து ட்ரெஸ்ஸே போடாம தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பழங்குடியின மக்கள் வந்து மாறுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். இன்னும் ஒரு சில பேர் மாறாம அவங்க மூதாதையர் சொன்ன வழிமுறையில வந்து வேட்டையாடி சாப்பிடுற பழக்கத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒரு கும்பல் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு நடவடிக்கை வந்து வச்சிருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்க பப்புவா நியூக்ளியா அப்படின்ற ஒரு தீவுல தான் இருக்காங்க இந்த பழங்குடியின மக்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க குழந்தைகளோட உயிரணுக்கள் இருக்கு தெரியுமா, ஸ்பெர்ம்ஸ், விந்தணுக்கள், அதை வந்து அவங்களையே வந்து குடிக்க வைப்பாங்க, அந்த குழந்தைங்களே குடிக்க வைப்பாங்க. சோ இது கேட்கும் போது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல, இவங்க எப்படின்னா கூட்ட கூட்டமா சுத்திட்டு இருப்பாங்க. சோ இவங்களை வந்து ஜாம்பியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாம்பியா இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையும் அவங்க குழந்தைங்களை குடிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு ரீசன் வந்து இருக்கு. சோ இது வந்து எதுக்காக குடிக்க வைக்கிறாங்க, சோ எதனால இவங்க வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து குடிக்க வைக்கணும், அதாவது அவங்க விந்தணுக்களையே அந்த குழந்தைங்களை வந்து குடிக்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஜாம்பியா மக்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் இனத்தை சேர்ந்தவங்க, அதாவது நம்ம இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வீரமா இருக்கணும், நல்ல ஒரு தைரியமா இருக்கணும், நல்ல நிறைய சத்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்க அந்த பசங்களை எல்லாத்தையுமே வளர்ப்பாங்க. சோ அதனால அவங்களோட உயிரணுக்களையே அவங்க வந்து குடிக்கிறது மூலமா அவங்களுக்கு வந்து நிறைய சத்து வந்து வருது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பட் சயின்டிபிக்லி எப்படின்னு தெரியல, பட் அவங்க நம்புறாங்க. அதாவது குழந்தைகளோட விந்தணுக்களை அவங்களே குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்னமே ஆண்மைத்தன்மை வந்து அதிகரிக்கும், சோ இன்னும் வீரம் வரும், எந்த ஒரு விஷயத்தையும் தாங்குற அளவுக்கு சக்தி வரும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க. சோ இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகள் வந்து 6 வரைக்கும் தான் அவங்க அம்மா கூட வந்து வளரும். சோ அதுக்கப்புறம் 6 to 15 வரைக்கும் அந்த குழந்தை வந்து அந்த ஆண் குழந்தை வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிரிச்சு வச்சிருவாங்க அந்த ஃபேமிலியில இருந்து. சோ பெண்கள் இருந்து சுத்தமா பிரிச்சு வச்சிருவாங்க. சோ அந்த 6 to 15 வரைக்கும் அவங்க பெண்களே பார்க்க மாட்டாங்க. சோ அந்த டைம் வந்து அந்த 6 to 15 வரைக்கும் இவங்களுக்கு பெண்கள்னா எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க வந்து இருப்பாங்க. சோ அந்த 6 to 15 தான் நான் இந்த சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு தெரியுமா, இந்த ஸ்பெர்ம்ஸ் குடிக்க வைக்கிற விஷயங்கள் கூட அதுலதான் இருக்கும். சோ 6 வந்து அவங்கள வந்து மேம்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மூக்குல அந்த நாசி துளை இருக்கு தெரியுமா, மாட்டுக்கு மூக்க நாங்க குத்துவோம்ல, சோ அந்த மாதிரி இங்க வந்து குத்துவாங்க. சோ நீங்க பாத்திருப்பீங்க, இமேஜஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி இங்க குத்துறது தான். சோ அதோட பெயின் வந்து இருக்கிறதுலே அதிகம்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு ஒரு பெயினை வந்து சின்ன பையனான ஒரு 6 to 15 இருக்க பசங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து யாராலையும் தாங்க முடியாத ஒரு பெயின், பட் இந்த பெயின் வந்து தாங்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த பெயினோட இவங்களால தாங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதோட ரொம்ப கஷ்டமான பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள் வந்து கொடுப்பாங்க. ஈவன் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, நம்ம ஆர்மிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்மிக்கு போறோம் அப்படின்னா சும்மாலாம் ஆர்மிக்கு போக முடியாது. அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டஃபா இருக்கும். நம்ம நார்மலா இருக்கும் நமக்கு தெரியாது, பட் ஆர்மி பர்சன்ஸ்க்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டப்படணும், எந்த அளவுக்கு வலி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிதான் இவங்க காட்டுல வாழ்றவங்க, வேட்டையாடி வாழ்றவங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வலிகள், ஏன்னா செருப்போட்டா விட போறாங்க, சுமருங்கள் விடுவாங்க, அதுக்கான பெயின்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. கொடுத்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வலியை வந்து உணர்ந்துட்டு அப்படின்னா அதுக்கடுத்து உனக்கு பெரிய எதுவுமே வலியே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க அந்த 15 இவங்களை வந்து பக்கம் பண்ணிக்குவாங்க. 15 மேலதான் அவங்களை வந்து பெண்கள் பக்கமே விடுவாங்க, அது வரைக்கும் இவங்களை பெண்கள் பக்கம் விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸை கொடுக்கறது, அதாவது அவங்க விந்தணுக்களே ஊத்தி கொடுக்கறது, அண்ட் அது போக அந்த மூக்கில் வந்து குத்துற சொன்ன தெரியுமா, மரக்கட்டையை வச்சு நாசி குத்துருவாங்க. ஸோ இந்த விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து இருந்தது. ஸோ எல்லா நாடுகளும் எதிர்ப்பாங்க. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா எதுக்காக குத்துறாங்க, இதெல்லாம் கொடுமைப்படுத்துகிற மாதிரி தெரியும்.
ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம், நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய விளையாட்டு இருக்குன்னா ஜல்லிக்கட்டு. ஸோ ஜல்லிக்கட்டில் ஒரு மாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பிடிக்க போற வீரனுக்கு தெரியும் மாடு குத்துச்சுன்னா நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், ஈவன் இறக்கறக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே பயப்படாம துணிஞ்சு இறங்குறாங்க அப்படின்னா அது நம்ம தமிழரோட பாரம்பரியம். ஸோ அதுக்காக அவங்க வந்து துணிஞ்சு இறங்குறாங்க. ஸோ அந்த மாதிரிதான் நமக்கு நம்ம கல்ச்சருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் ஜாம்பியா மக்களுக்கு இருக்க பாரம்பரியம் கலாச்சாரம் அது. ஸோ அதை வந்து நம்ம எதிர்த்து அவங்க கலாச்சாரத்தை அழிச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அவங்க கலாச்சாரம் அவங்களோட இருக்கட்டும், பட் நம்மளோட கலாச்சாரம் அவங்களோட எனிவே அது அவங்க கலாச்சாரம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படியும் நடக்குது உலகத்தில், இப்படியும் பழங்குடியின மக்கள் இன்னுமே இந்த மாதிரியான பாரம்பரிய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இப்போதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இன்னமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் வந்து ஒரு பூஸ்டப் கிடைக்கும், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தேடி எடுக்கிறதுக்கும். அண்ட் மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் போட்டுருங்க. நிறைவோட லைக் கமெண்ட் போட்டிங்கனாலே எனக்கு வந்து போதும். ஸோ அதுவே எனக்கு ஹாப்பி தான். ஸோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.